ஹாய் வெல்கம் டு அம்மும் இல்லம் இன்றைக்கும் நம்ம வந்து இந்த கோலம் தான் வரைஞ்சிட்டு வரோம் வாரம் வாரம் ஒரு கோலம் அதில் வந்துட்டு இது வந்து ஒரு பூக்கோளம் தான் இதுவும் இது வந்து பதினாலு வருஷ புள்ளியை வந்து ரெண்டு வாட்டி வைக்கணும் வச்சுட்டு அடுத்ததெல்லாம் வந்து சந்து புள்ளி சந்து புள்ளி வச்சு ஏழில் முடிக்கணும் இந்த புள்ளியை அப்போ தான் கரெக்டாக வரும் இது வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ வரைஞ்சிட்டு கோலத்துக்கு நம்ம கலர் நம்மளுக்கு பிடிச்ச காம்பினேஷனில் கலர் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஒரே கலர் கொடுக்க போகிறேன் எந்த கலர் இந்த சைடு கொடுத்துருக்கணும் அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் கொடுக்குறேன் கோலமாவிலேயும் இதே மாதிரி தான் நம்ம போடணும் இதெல்லாம் வந்து மார்கழியில் ஒரு ஒரு நாள் நம்ம போடும்போது சூப்பராக இருக்கும் கலர் போடும் ஈஸியாக இருக்கும் இந்த கோலெல்லாம் நல்லா இருக்கு பாருங்கள் இந்த பிங்க் வித் ப்ளூ வந்து சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷனு அதுக்கப்புறம் வந்துட்டு கிரீன் வித்து எல்லோ போட போகிறேன் கிரீன் வந்து சென்டரில் கொடுத்துட்டு எல்லோ நல்லா அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் மூணு ஷேப் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு வந்துட்டு எல்லோ கொடுக்கணும் அந்த ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும் அப்போ தான் சென்டரில் டார்க் கலராக கொடுத்துட்டு ஓரம் வந்து கொஞ்சம் லைட்டாக கொடுக்கும்போது கொஞ்சம் அட்ராக்டாக தெரியும் ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி கிரீன் வித் எல்லோ அடுத்தது வந்துட்டு சென்டரில் வந்து இந்த ஆரஞ்சு கொடுத்துட்டு இந்த பூக்கெல்லாம் ஆரஞ்சு கொடுத்துட்டு மாதிரி ஆப்போசிட்லேயும் சென்டரில் ஆரஞ்சு அந்த சைடு வந்துட்டு டார்க் ப்ளூ கொடுக்க போகிறேன் ஆரஞ்சு வித் ப்ளூ காம்பினேஷனும் கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆப்போசிட்டில் அதே மாதிரி ஆரஞ்சு வித் ப்ளூ இந்த டார்க் ப்ளூ பார்த்திங்களா ஆரஞ்சுக்கு எவ்வளோ காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி தான் கலர் பொடியிலையும் நம்ம காம்பினேஷன் பார்த்து கொடுத்தோம்னா கலர் கோலம் சூப்பராக வரும் சந்த புள்ளி கொஞ்சம் கரெக்டாக வச்சா தான் இந்த கோலம் கொஞ்சம் கரெக்டாக வரும் நம்ம ஒரு மாதிரி மாற்றி மாற்றி வச்சோன்னா பூவெல்லாம் கரெக்டாகவே வராது போட்டுட்டு ஹைலைட்டுக்கு நம்ம வந்துட்டு கலரில் இல்லை ஏதாவது ஒன்று அந்த ஓரம்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி விட்டோன்னா நம்ம கோலமாவுனால் நம்ம வெள்ளை கலர் போடுவோம் இல்லையா பார்டர்லாம் இது வந்து ஸ்கெட்சுன்றதுனால நம்ம இஷ்டத்துக்கு பிளாக்கு ப்ளூ எது வேணால் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டிசைன் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பிளாக்கை எடுத்துட்டு சென்டரில் அதுக்கப்புறம் இந்த ஓரம் எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும் இந்த சென்டர் ரவுண்டு போட்டுட்டு ஓரம் ஃபுல்லாகவே நம்ம பென்சிலில் போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு டார்க்காக பெனில் போட்டு விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும் பிளாக்கில் இப்போ எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த பூவோட அந்த ஹைலைட்டே வந்து அந்த பிளாக் போட்டோன்னா ஹைலைட்டாக தெருது இவ்வளோ நேரம் ஒரு முட்டையாக இருந்தது இல்லையா அது போட்டோன்னா பாருங்க எப்படி ப்ரைட்டாகிடுச்சு அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு மாவில் போட்டுடலாம் கலர்லாம் கூட இவ்வளோ போட்டுடலாம் இந்த ஓரத்தில் போடுற வந்து பார்டர் தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் தின்னாக போடணும் கரெக்டாக இருக்கணும் அந்த ஓரத்தில் கோலமே அதுதான் கஷ்டமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மு இல்லம்